தமிழகத்தில் சாதி சார்ந்த வரலாறுகள் ஏராளம். அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வலங்கை இடங்கை பற்றி தான். வலங்கை பிரிவில் 98 சாதிகளும் இடங்கை பிரிவில் 98 சாதிகளும் இருந்தன. இந்த இரு பிரிவுகளிலும் வன்னியரும் பிராமணரும் கிடையாது. இந்த இரு சாதிகளும் வலங்கைக்கும் இடங்கைக்கும் இடங்களை வகித்தனர். அதுவரை வலங்கை இடங்கை பிரிவுகளை அங்கம் வகிக்காத வன்னியர் பின்னால் இடங்கை தலைவராக வரலாற்றில் அறியப்பட்டனர். ஏன் எதனால் வரலாற்றில் சுவாரஸ்யமான தகவலுடன் நாளை உங்கள் வன்னியர் மீடியாவில்.